வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணிதம் அல்லது ஐந்து வடிவியல் பயிற்சி ஐந்தில் மூன்றில் ஐந்தாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ரித்திகா என்பவர் இருபத்தி ஐந்து அங்குலம் திரை கொண்ட ஒரு எல்இடி தொலைக்காட்சியை வாங்குகிறார் அதன் உயரம் ஏழு அங்குலம் எனில் திரையின் அகலம் என்ன பாருங்க ஒரு டிவி எல்இடி டிவி அதனுடைய அங்க எவ்வளோ இருக்குது திரையாளர் வந்து இருபத்தி ஐந்து அங்குலம் இருக்குது அதனுடைய உயரம் ஏழு அங்குலம்னா திரையோட அகலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள் டிவி இப்படி தான் இருக்கும் நமக்கு இந்த திரையோட அகலம் இதான் நம்ம கண்டுபிடிக்கணும் திரையோட அகலத்தை எல்னு எடுத்துக்கிட்டோமா இந்த அகலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் உயரம் கொடுத்துருக்காங்க உயரம் எவ்வளோன்னா ஏழு அங்குலம் அதுக்கு அடுத்தது எத்தனை இது வந்து இருபத்தி அஞ்சு அங்குலம் இருபத்தி அஞ்சு அங்குலம்னா அது வந்து தான் டிவியோட அளவு என்ன அப்படின்னா அந்த விட்டத்தோட அளவு தான் எல்லா டிவியாக இருந்தாலும் சரி செல்ஃபோனாக இருந்தாலும் சரி இந்த அளவு அப்படின்னால எதை தான் இது பண்ணும் விட்ட அளவு தான் சரியா அப்போ இந்த விட்ட அளவு எவ்வளவு இருபத்தி ஐந்து அங்குலம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அந்த திரையோட நீளத்தை கண்டுபிடிக்கணும் அதுக்கடுத்து கணக்கு பாருங்க மேலும் அவளது தொலைக்காட்சி பெட்டகம் இருபது அங்குலம் அகலம் கொண்டது எனில் தொலைக்காட்சியை அந்த பெட்டகத்தினால் வைக்க இயலுமா காரணம் கூறுக பாருங்க டிவி வைக்கிற பெட்டி இருக்கு அந்த பெட்டியோட அகலம் எவ்வளோ இருக்கு இருபது அங்குலம் தான் இருக்கு இந்த பெட்டியை இந்த டிவியை இந்த பெட்டிக்குள்ளே வைக்க முடியுமா முடியாதா அப்போது நமக்கு இந்த திரை இருக்கு இல்லையா டிவி இருக்கு இல்லையா என்னுடைய அகலம் இருபதை விட கம்மியாக வந்துச்சுன்னா இந்த டிவி என்ன செய்யலாம் அந்த பெட்டிக்குள்ளே வைக்கலாம் நமக்கு இருபது விட அதிகமாக வந்துருச்சுன்னா இந்த பெட்டிக்குள்ளே வைக்க முடியாது சரியா இப்போ வாங்க கணக்கணம் நம்ம ஆரம்பிப்போம் இப்போ பாருங்க இது வந்து என்ன அப்படி என்ன வடிவம் செவ்வகம் செவ்வகோணத்தில் செவ்வகத்தில் எல்லா குணமும் செங்கோணம்தான் தான் இங்கேயும் செங்கோடம் தான் இங்கேயும் செங்கோணம் தான் இங்கேயும் செங்கோணம் தான் இங்கேயும் நம்ம இதை மட்டும் எடுத்துக்கலாம் சரியா இது பாருங்க பேர் கொடுத்துருவோம் முதல்ல ஏ பி சிடி இதில் ஏபிசின்றது செங்கோணம் முக்கோணம் ஆகும் செங்கோணம் முக்கோணம் ஏபிசியில் எதை பயன்படுத்த போகிறோம் பிதாகர் சேர்ந்து பயன்படுத்த போகிறோம் பிதாகர் சரம் என்ன கர்ணத்தின் வர்க்கமானது இந்த செங்கோணத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய பக்கம் கர்ணம் இதான் கர்ணத்தின் வர்க்கமானது என்ன காரணம் ஏசி ஸ்கொயர் ஈக்வல் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் மற்ற ரெண்டு பக்கம் என்ன செய்யணும் ஸ்கொயர் பண்ணி கூட்டணும் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இப்போ பாருங்க ஏசியோட மதிப்பு தெரியும் எவ்வளவு இருபத்தி ஐந்து அடுக்கு ரெண்டு ஏபி பாருங்க எல் அடுக்கு ரெண்டு பிசி பாருங்க ஏழு அடுக்கு ரெண்டு இப்போ பாருங்க இருபத்தி அஞ்சு ஸ்கொயர்னா இருபத்தி ஐந்து பெருக்கள் இருபத்தி ஐந்து அறுநூத்தி இருபத்தஞ்சு எல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு ஸ்கொயர்னா ஏழு பெருக்கள் ஏழு நாற்பத்தி ஒம்பது இப்போ பாருங்க அறுநூத்தி இருபத்தி ஐந்து பிளஸ் நாற்பத்தொம்போது ஒம்போது வலது பக்கம் தான் மைனஸ் நாற்பத்தி ஒம்போது ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் அப்படியே அறநூற்றி இருபத்தஞ்சில் நாற்பத்தி ஒம்போதை கழிச்சோம்னா ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஐநூற்று எழுபத்தி ஆறு ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் அப்படியே சைடை மாற்றி எழுதுங்க எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐநூற்றி எழுபத்தி ஆறு நமக்கு என்ன வேணும் எல் தான் வேணும் அப்போ எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே அடுக்கு ரெண்டு எடுத்தோம்னா இங்கே என்ன வரணும் ஸ்கொயர் ரூட் வரணும் ஐநூற்றி எழுபத்தாறு அப்போ எல் ஈக்குவல் டு ஐநூற்றி எழுபத்தாறுக்கு வருங்கமில் எடுத்தோம்னா இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு அங்குலம் அப்போது அந்த திரையோட நீளம் எவ்வளோ இருக்குது இருபத்தி நான்கு அங்குலம் இருக்குது சரியா இது வேணால் வர்க்கம் பலம் எடுத்து காமிக்கட்டுமா ஐநூற்றி எழுபத்தி ஆறுக்கு வர்க்கம் பலம் பாருங்கள் ரெண்டு ரெண்டு இலக்கமாக பிரிக்கணும் ஐந்து ஐந்தில் இருக்கக்கூடிய வர்க்க என்னென்ன ரெண்டு ரெண்டாக நாலு கழிச்சுருக்கேன் அஞ்சில் நாலு கழித்தா ஒன்று அடுத்த ரெண்டு இலக்கத்தை இறக்கிறனும் ரெண்டு இருக்கா இங்கே மேலே இருக்கிறத அப்படியே ரெண்டு கொண்டு பெருக்கி எழுதணும் ரெண்டு ரெண்ட கொண்டு பெருக்குனா நாலு இப்போது நாலு பக்கத்தில் என்ன நம்பர் போட போகிறோமோ அதே நம்பரை கொண்டு பெருக்கணும் நாலு நாலு போடுவோமா நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நாலு கொண்டு பெருக்கணும் பாருங்கள் நாங்கள் நாங்கள் பதினாறுக்க ஆரம்பித்தோம் ஒன்று நாங்கள் நாங்கள் பதினாறு கொடுங்க பதினேழு நூற்றி எழுபத்தாறு வந்துருச்சா அப்போ எது கரெக்டு நாலு நாலு நூற்றி எழுபத்தி ஆறு அப்போது வருகமலை எவ்வளவு இருபத்தி நாலு எதோடய வர்க்கம் மூலம் ஐநூற்றி எழுவத்தாறோட வர்க்கம் மூலம் இருபத்தி நாலு இப்போ பாருங்க திரையோட நீளம் எவ்வளோ அகலம் சரியா நீ நீளநாளும் இந்த இடத்துல அகல நாள் ஒன்று தான் அகலம் வந்து எவ்வளோ இருக்குது இருபத்தி நாலு அங்குலம் இருக்கு ஆனால் அந்த பெட்டியோட அகலம் எவ்வளோ இருக்குது டிவி வைக்கிற பெட்டியோட அகலம் இருபது அங்குலம்தான் இருக்குது அப்போ என்ன செய்ய முடியாது இந்த டிவியை அந்த பெட்டிக்குள்ளே வைக்க இயலாது தேர்ஃபோர் தொலைக்காட்சி பெட்டக தொலைக்காட்சி பெட்டகத்தில் தொலைக்காட்சி பெட்டகத்தில் தொலைக்காட்சியை இல்லைனா எல்இடி தொலைக்காட்சியை எல்இடி தொலைக்காட்சியை வைக்க இயலாது தொலைக்காட்சியை வைக்க இயலாது என்ன ஏன் இயலாது ஏனெனில் ஏனெனில் தொலைக்காட்சி பெட்டகத்தின் அகலம் அப்படின்னா பெட்டகத்தின் அகலம் பெட்டகத்தின் அகலம் துறையின் அகலத்தை விட திரையின் அகலத்தை விட திரையின் அகலத்தை விட எப்படி இருக்கு சிறியதாக இருக்கிறது ஏது பெட்டகந்தான் சிறியதாக இருக்குது டிவி வந்து பெருசாக இருக்குது ஆனால் செய்ய முடியாது வைக்கலாம் திரையின் அகலத்தை விட சிறியதாக இருக்கிறது சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி